அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, ட்ரெயின் நம்பர் 20683/84 தாம்பரம் செங்கோட்டை அன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா கோவில்பட்டி சாத்தூர் மானாமதுரையில் ஏன் நிற்காமல் போகுது அப்படிங்கிற காரணத்தை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோட ஆரம்ப காலத்தில் இதோட டைம் டேபிளை பார்த்த பலருக்கும் என்ன வந்துச்சுன்னா, இந்த ரயில் வண்டி இந்த ட்ரெயினை விடுறதுக்கு விடாமலே இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் எல்லாருடைய மனநிலைமையும் இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, கோவில்பட்டி சாத்தூர் மானாமதுரை நல்ல வருமானம் தரக்கூடிய ரயில் நிலையங்கள், அங்கேயே நிற்காமல் போகுதுன்னா அப்புறம் இந்த ட்ரெயின் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருடைய கேள்வியும் இருந்தது. அதுக்கு தெற்கு ரயில்வே பின்னாடி ஒரு பதில் சொன்னாங்க. பட் அந்த காரணம் வந்து ஏற்றுக்கக்கூடிய காரணம்தான், என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா கோவில்பட்டி சாத்தூர்லேருந்து ஒரு நாளைக்கு சென்னைக்கு, சென்னை எக்மோர், சென்னை சென்ட்ரல், சென்னை தாம்பரத்துக்கு போகிறதுக்கு 13 ட்ரெயின்களுக்கு மேலே இருக்குது. இதில் 8க்கும் மேற்பட்ட ட்ரெயின் வந்து ரெகுலர் சர்வீஸ், அதாவது தினசரி ஓடக்கூடிய ரயில் வண்டி. அது மட்டும் இல்லாமல் வீக்லி எக்ஸ்பிரஸும் இருக்குது. மானாமதுரையும் அப்படி தான், கிட்டத்தட்ட 9 வண்டிகள் இருக்குது வீக்லி எக்ஸ்பிரஸ் எல்லாம் சேர்த்து. அது ராமேஸ்வரத்துலேருந்து மானாமதுரை வழியாக காரைக்குடி திருச்சிராப்பள்ளி வழியாக போகிறது. ஸோ அப்படி அவங்களுக்கு நிறையா ட்ரெயின் இருந்தும் இந்த ட்ரெயின் நிற்காமல் போகிறதுக்கான காரணம் இது தான். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, தென்காசிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அம்பாசமுத்திரம், பாவூர் சத்திரம், அம்பாசமுத்திரம், கல்லிடை குறிச்சி, சேரன் மகாதேவி இந்த இடைப்பட்ட ஊரும் அதை சார்ந்த கிராம மக்களுக்காகவும், அதே நேரத்தில் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா திருத்துறைப்பூண்டியிலேருந்து திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், இந்த அதிரம்பட்டினம், இந்த சைடு இருக்கிற மக்களை இணைக்க, சென்னையோடு இணைக்கிறதுக்காக தான் இந்த ரயில் வண்டியை முக்கியமாக அவங்க இந்த ரயில் சேவையை தொடங்கியிருக்காங்க. அப்படின்னா திருவாரூர் திருத்துறைப்பூண்டியோடு நிறுத்தியிருக்கலாம், செங்கோட்டை வரைக்கும் வீண் அழைச்சல் தான் அப்படின்னு நினச்சா, ரயில் வண்டி வந்து நீண்ட தூரம் பயணம் பண்ணால் தான் அதோடைய வருமானத்தை ஈட்ட முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த வண்டியை செங்கோட்டை வரைக்கும் நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டிக்கு ஒரு சிறப்பான இருக்குது. சிறப்பு என்ன அப்படின்னா, இடையில் நிற்காமல் பல கிலோமீட்டர் தூரம், 100 கிலோமீட்டருக்கு மேலே நிற்காமல் போகிற பர்மிஷன் இந்த வண்டிக்கு இருக்குது. இந்த வண்டியோட வேகம் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் 110 கிலோமீட்டர் பர் அவர் கொடுத்துருக்காங்க. இது ஆவரேஜாக 90 கிலோமீட்டர் வேகத்தில் போக முடியும். தாம்பரத்துலேருந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினில் புறப்படுற இந்த வண்டி திருவாரூர் ஜங்ஷனில் வந்து டீசலுக்கு மாறிடும். திருவாரூர் திருத்துறைப்பூண்டி காரைக்குடி இடையே வந்து மின்சார பாதை பணிகள் நடைபெற்றுட்டு இருக்கிறதுனால இந்த டீசல் இன்ஜின்கள் அங்கே மாற்றப்படுறது. அந்த வண்டி தொடர்ந்து செங்கோட்டை வரைக்கும் வந்துடுது. இந்த வண்டி இடையில் நிற்காமல் போகிற தூரம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட திருநெல்வேலிக்கு வந்து சேருது. இது வந்து திருநெல்வேலியிலேருந்து விருதுநகர் வரைக்கும் டபுள் ட்ராக் வித் ஃபுல்லி எலக்ட்ரிஃபைட் தான். ஸோ இது டபுள் ட்ராக்காக இருந்தாலும் டீசல் இன்ஜினில் தான் போகுது. டபுள் ட்ராக் அப்படிங்கிறதுனால 114 கிலோமீட்டர் இது நிற்காமல் பயணம் செய்யுது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா விருதுநகர்லேருந்து புறப்பட்டு அருப்பக்கோட்டையில் நிற்கிது. அருப்பக்கோட்டைக்கு அப்புறம் இதோடைய ஸ்டாப் வந்து காரைக்குடி தான். அதுவும் இடைப்பட்ட தூரம் பார்த்திங்கன்னா 106 கிலோமீட்டர் தூரம் நிற்காமல் பயணம் செய்யுது. இப்போ இறுதியாக பார்த்திங்க அப்படின்னா விழுப்புரத்துலேருந்து தாம்பரம் வரைக்கும் 133 கிலோமீட்டர். இந்த இதுக்கிடையிலேயே எந்த ஒரு ஸ்டாப்லேயும் இந்த வண்டி நிற்காது. ஸோ அதனால் இதனுடைய பயன்பாடு அப்படிங்கிறது இந்த இடைப்பட்ட பகுதி மக்களுக்கானது தான் அப்படின்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இருந்தாலும் நம்ம மனசில் எழுற கேள்வி என்னென்னா, கொஞ்சம் நின்னால் எல்லோரும் ஏறிக்கிடுவாங்களே, ஒரு நிமிஷம் ஸ்டாப்பில் என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி இல்லை, இந்த வண்டிக்கு ஒரு ஸ்டாப்பேஜ் கொடுத்தோம்னா அதோடைய டைம் டேபிளை ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ரிசர்வேஷன், ஏசி கோச்சுகள் எல்லாமே வந்து அந்தந்த ஸ்டேஷனுக்குன்னு வந்து டிக்கெட்டை வந்து சீட்டுகளை வந்து அலோகேட் பண்ணணும். ஸோ என்ன தான் இருந்தாலும் எதில் கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் மக்கள் வந்து விரும்பி அதில் வந்து ரிசர்வேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த வண்டி முழுக்க வந்து இந்த இடைப்பட்ட பகுதி மக்களுக்காக தொடங்கப்பட்டது தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். இந்த பதிவோட இறுதியில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து திருநெல்வேலி சந்திப்புக்குள்ளே போகும்போது தென்காசிக்கு போட போகிற லைனை பற்றியும் நீங்கள் பார்த்துக்கிடுவீங்க. ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.
அன்பா இருக்கணும், அன்பா சூடா இருக்கு, அன்பா